ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா ஓடி வந்து நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாரு இல்லையா. அவ என்ன கேக்குறான்னா, நீங்க என்னோட அப்பாவா, நீங்க எப்படி என்னோட அப்பாவா ஆவீங்க, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. நான் தாமா உன் அப்பா, நான் செத்து எல்லாம் போகல, உன் அம்மா போய் சொல்லிட்டா, நான் எதிர்க்கே நிக்கிறேன் பாரு, உயிரோட தான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு டென்ஷன்ல பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரா. ஹீரோயினோட அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அம்மாவை பாக்குறா. பாட்டி வேற வேக வேகமா ஓடி போய் அவரை போட்டு அடிக்கிறாங்க. இவன் வேற குடிச்சிட்டு வந்துட்டு எதையோ ஒளறிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, பாட்டி அப்ப உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. ஐயோ, எனக்கு இப்பதாம்மா ரீசெண்டா தெரியும், நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. உங்க எல்லாரும் எதிர்க்கையும் நான் தான் முட்டாள் மாதிரி தெரியறேன், எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வெளியில போறா. அந்த டைமுக்கு ஐயோ, ஒரு நிமிஷம் இருமா ஊரி, நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. மரியாதையா இதோட நிறுத்திக்கோயா, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, என் குடும்பத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அவரை. ஹீரோவும் காங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளியில போயிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தா, அவளோட ரூமுக்கு போயிட்டு இவரோட போட்டோ ஓபன் பண்ணி வச்சுட்டு அவளோட போட்டோ பக்கத்துல வச்சு பாக்குறா. ஒரே மாதிரிதான் இருக்கோமா, உண்மையாவே இவர் தான் நம்ம அப்பாவா அப்படின்னு சின்ன வயசுல அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் வந்துட்டு ரொம்ப நல்லா படிப்பாரு, அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், அப்படி இப்படின்னு இவங்க அம்மா எக்கச்சக்கத்துக்கு கதை விட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன குவாலிட்டி எல்லாம் இவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிதான் இவ யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மா அவங்களோட ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நேரா உள்ள போறா. எதுக்காக வந்துட்டு நீங்க இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்கம்மா என்கிட்ட, அப்பா வந்து எங்கேயோ உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா, எதுக்காக செத்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்க்கையே கெடுத்தீங்க, என்ன ஏன் அப்பா இல்லாம ஆக்குனீங்க, எங்க அப்பாவையே நீங்க வந்துட்டு திருடிக்கிட்டீங்க என்கிட்ட இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு கத்துறா. ஆனா அவங்க அம்மாவால எதுவுமே பேச முடியல. ஹீரன் என்ன பண்றான்னா, கோவத்துல வீட்டை விட்டு பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா வெளியிலேயேதான் அவங்க அப்பா இவ்வளவு நேரமும் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு போல. அவ போறதை பார்த்து ஃபீல் பண்றாரு பயங்கரமா, ஐயோ நம்ம தான் எல்லாத்தையும் வந்து குழப்பிட்டோம் போல அப்படின்னு. அதோட இங்க மின்சோவோட வீட்டுல காட்டுறாங்க. மின்சோவும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. உனக்கு அறிவு இல்லையா, நீ வந்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்க வந்த அப்படின்னா உன்னோட சொந்தக்காரங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடாதா, நீ அங்கேயேதான் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தான் என்ன வேணாம்னு தூக்கி போட்டுட்டா, நான் இன்னும் எப்படி அங்கேயே தங்க முடியும், நீ எதுக்காகமா இப்படி இருக்க, ஜஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வாழலாம், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழலாமா, என்ன தயவு செஞ்சு அப்படி வாழ விடு அப்படின்னு கேக்குறா. நான் இவ்வளவு வருஷப்பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும்டி, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அம்மா காரி சொல்றா. இதுக்கு மேல கண்டிப்பா அவன் என்னை ஏத்துக்கவே மாட்டாமா, தயவு செஞ்சு இதை எல்லாத்தையும் மறந்துருங்க, நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்ப அம்மாக்காரி என்ன பண்றனா, மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறா. அடுத்த சீன்லயே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட ஆபீஸ் ரூமுக்கு போலீஸ் வருது. அது மட்டும் இல்லாம மின்சாவும் அங்கதான் இருக்கா. அங்க பார்த்தா அவ மூஞ்சில அடிபட்டு நல்ல காயமாவே ஆயிருக்கா, அவங்க அம்மாக்காரி அடிச்சதுதான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இது நான் அடிச்ச அடி கிடையாது, இது உன் புருஷன் அடிச்ச அடி, உன்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி கேட்டு அவன் தான் அடிச்சு கொடுமைப்படுத்துறான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதையே இவளும் இங்க வந்து செய்யறதுனால ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன நடக்குது, என்ன ஆச்சு உன் மூஞ்சுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹீரோவை கூட்டிட்டு போயிடறாங்க. அங்கேயும் வந்து இவன் கேக்குறான், உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு அதிகமான செட்டில்மெண்ட் வேணுமா, அதை கூட நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வர வர நீ ரொம்ப மோசமா இறங்கி போய் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா வேலையும் அப்படின்னு சொல்றான். அப்பாவை என்ன சொல்றானா, எனக்கு டிவோர்ஸ் ஒன்னும் பண்ண வேணாம், நமக்கு வரப்போற குழந்தை நீ நான், நம்ம மூணு பேருமே சேர்ந்து வாழணும், அது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்றா. அது முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் சொல்ற, நீ ரொம்ப கேவலமானவ, அது மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னை தொட்டு கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய உதறி விட்டுட்டு அங்க இருந்து போறான். இங்க மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அப்படியே டைட்டானிக் ஹீரோ ஜாக்கு மாதிரி இருப்பாருமா உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ அம்மா சொன்ன எந்த ஒரு விஷயமும் உண்மையே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் கரெக்டா பாஸ் வேற அந்த டைமுக்கு வரலா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றேன்னா, அந்த போட்டோவை தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க
அப்பாவோட போட்டோவை அதை பார்த்த உடனே இன்னும் அவ தப்பா நினைச்சுக்கிறா. ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோவோட அப்பா அங்க வராரு. அவருமே வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்காம புரிஞ்சுக்காம இவனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு குழந்தையும் வரப்போகுது, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழு. அது மட்டும் இல்லாம அவளை வச்சு நம்ம நிறைய ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணிருக்கோம், அந்த பிசினஸ் எல்லாம் நமக்கு வந்து பாதிலேயே நிக்குது, நீ வந்து இப்ப டிவோர்ஸ் பண்ணினா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா நீ வந்து என்னோட லைஃப கூட வந்து பிசினஸா மட்டும்தான் பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அவர்கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்றதுக்கு கூட மனசு வராம போயிடுது. டைரக்டர் வந்து ஹீரோயினையும் அவளோட பாஸையும் பார்க்க வந்திருக்காரு. அவருக்கா ஸ்கிரிப்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிச்சு செம்ம டென்ஷனா இருக்காரு. ஹீரோயின் அவளோட சமாதானப்படுத்துறதுக்காக ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கா, ஆனா அந்த ஆள் புடி கொடுத்தே பேச மாட்டா. இதை எல்லாத்தையும் உங்க அப்பா ஒளிஞ்சு நின்னு பாக்குறாரு. இவருக்கு செம்ம கடுப்பாவுது, என்னடா என் பொண்ணு இவ்வளவு கெஞ்சிடா, நீ என்னன்னா இவ்வளவு சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நேர்லயே வந்து பேசுறாரு. அவ அப்படியே கொஞ்சம் சைலண்டா இருக்கா. எனக்கு நல்லாவே புரியுதுமா, நேத்து சடனா நான் வந்து அப்படி சொன்னது உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்னு சொல்லி, நீ இன்னைக்கு ஈவினிங் மட்டும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேச முடியுமா, நீயும் நானும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கேக்குறாரு. இவளுமே சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்குள்ளயே இவரோட அசிஸ்டன்ட் வந்துடும். ஐயோ நீங்க பண்றதெல்லாம் பெரிய தொல்லையா இருக்குது, தயவு செஞ்சு இங்க இருந்து வாங்க அப்படின்னு கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். அவரு அம்மா நீ மறந்துடாத, ஈவினிங் ஓகேயா, நைட்டு டின்னருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. இவருக்கு வந்துட்டு ஆக்சுவலா உண்மையாவே அவர் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமான பாசம் வந்துடுது அவள் மேல. இவளா அதை ஏத்துக்க முடியாம கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எல்லாம் சடனா இருக்கிறதுனால, எனக்கு நல்லாவே தெரியும் சடனா இவ்வளவு பெரிய வயசுல உனக்கு திடீர்னு ஒரு அப்பா வந்தா அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் இப்ப சடனா வந்து இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா அப்படின்னு தெரியும் போது எனக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. சின்ன வயசுல உன் கூடியே இருந்து உன்னோட வளர்ச்சியை என்னால பாக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அதுதான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையிலேயே பெரிய இழப்பா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, இவ்வளவு நாள் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் இந்த நிலைமைக்கு வந்தேன். கண்டிப்பா இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுக்கப்புறம் இன்னமும் அதிகமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்க, நீ இருக்க, உனக்காக தான் இனிமே என்னோட வாழ்க்கையே மொத்த வாழ்க்கையே உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோயினுக்கு. எல்லாமே ஷாக்கா இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஆக போறாங்க, ஆல்மோஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா உடனே ஹீரோயின். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார், நான் தானே உங்க கதையே எழுதுறேன், எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப்பை வாங்கிட்டு வந்துட்டு இதை நீ எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவர் என்ன கேக்குறாருனா, எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியுமா, என்ன ஒரே ஒரு வாட்டி மட்டும் அப்பான்னு கூப்பிட, எனக்கு அதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினால சுத்தமா முடியல. அவ என்ன சொல்றானா, இது எல்லாமே எனக்கு ரொம்ப சடனா இருக்கு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இன்னுமா அவங்க வீட்டுக்கு போகல, ஆபீஸ்லயே தான் தங்கியிருக்கா. அப்ப காங் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு உன் மேல ரொம்ப பாசா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்ற நீ அப்படின்னு இவ கேக்குறா. இல்ல எனக்கு என்னவோ அவரை பார்க்கும் போது அவர் ரொம்ப உண்மையா இருந்த மாதிரிதான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு எல்லாம் இதெல்லாம் பிராங்க், நாங்க இங்கங்க கேமரா ஒளிச்சு வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு தோணுது, என்னால இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு சொல்றா. உங்க அம்மா கிட்ட நீ என்னன்னு பேசினியா, எதுக்காக உங்க அம்மா கிட்ட பேசாம இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். அவங்க என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுறதாவே இல்லடா அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அம்மாவை வந்து பார்த்துட்டு ரொம்ப பீத்திக்கிறாரு. நான் என் பொண்ணு கூட டின்னர் சாப்பிட்டேன், நானும் அவளும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னது அவ என்கிட்ட பேசல, ஆனா உன் கூட டின்னர் சாப்பிட்டாளா அப்படின்னு இவளுக்கு செம கோவம் வருது. ஒருவேளை அம்மா கிட்ட காசே இல்ல, அப்பா வந்து பெரிய பணக்காரன் அப்படின்னு தெரிஞ்சு என் பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு அவங்க கூட போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேயே அவங்க பயங்கரமா கற்பனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது பாரு, என்ன இருந்தாலும் சரி அவளை பயங்கரமா ப்ரெஷர் பண்ணி இந்த டைம்க்கு அவளை டென்ஷன் பண்ணாத, அவ ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கா அப்படின்னும் போது, நான் அவளோட அப்பா, இப்ப எல்லாருக்கும் அது தெரிஞ்சு போச்சு, என்ன அவளுக்கு பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னால எதுவும் தீர்த்து வைக்க முடியாது, அது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்க சொல்றாங்க இவளோட பிரெக்னன்சி எப்படி ஆச்சு அப்படின்றத. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, காய்ச்சி பூச்சுன்னு கத்துறாரு அந்த டாக்டர் கிட்ட. உன்னையும் சரி இந்த ஹாஸ்பிட்டலையும் சரி என்ன பண்றேன்னு பாத்துட்டு அப்படி இப்படின்னு கத்துறாரு. சார் ஊரிக்கு நீங்க என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்கும் போது, ஊரியா, ஊரியோட அங்கிள் நானு
இப்ப என்ன நான் வந்து கேட்க கூடாதா, எப்படி நீங்க எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அர்ஜென்ட்ல வந்ததுல உள்ள ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் இருந்ததையே அவர் கவனிக்கல. அவங்க இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாங்க. மறுபடியும் பொண்ணை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வராரு பொக்கே எடுத்துக்கிட்டு. உடனே வந்துட்டு பாஸ் கிட்ட பொக்கையை கொடுத்துறாரா, அவங்க மனசுக்குள்ள நீ யாருக்கு இதை எடுத்துன்னு வந்து நல்லா எனக்கு தெரியும் அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க, நாங்க வந்து இன்னைக்கு ஸ்டோரி டிஸ்கஷன் பண்றதுக்கு உங்களை வரவே சொல்லலையே அப்படின்னு கேட்கும் போது, பரவாயில்ல நானும் இருந்து நம்ம மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதணும்னா இன்னும் நல்லா வரும்ல, அதுக்காக தான் நானே ரொம்ப என்னோட இன்வால்மெண்ட் இதுல காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிடாம வேலை செஞ்சீங்கன்னா எப்படி நல்லா இருக்கும் வேலை, நல்லா சாப்பிட்டாதான் வந்துட்டு உடம்புக்கு நல்லது, அதே மாதிரி நம்ம மூளையும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரிஞ்சிச்சு நீ எங்க வந்தன்னு சொல்லிட்டு. சரி சரி பிரேக்க குடுக்கறேன், நீங்க மட்டுமே போய் சாப்பிடுங்க, நான் சாப்பிடல இன்னைக்கு டயட்ல இருக்கிறேன் அப்படின்னு பாஸ் சொல்லிடுறாங்க. இவர் கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதுக்காகமா அவசரப்பட்டு இந்த குழந்தைய பெத்து எடுக்கிறதா முடிவு பண்ண, இது உன்னோட வயசுக்கு தேவையில்லாத விஷயம், அது மட்டும் இல்லாம இது தப்பா நடந்த ஒரு விஷயம், அதுக்கு எதுக்கு நீ வந்துட்டு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்த, நீ ஏன் வந்துட்டு பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இதை எடுக்கலையா, என்கிட்ட வந்து எதா இருந்தாலும் நீ கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு கோபம் வந்துருது. யோ நீ அப்பாங்கிறதே இப்பதான் எனக்கு தெரியும், அதையே என்னால இன்னும் முழுசா ஏத்துக்க முடியல. அப்ப ஒருவேளை எங்க அம்மா மாசமா இருக்கும் போது கூட அந்த குழந்தைய கொண்டுடுன்னு சொல்லிதான் நீ சொல்லியிருப்பல, நீ என்ன கொல்லதான் சொல்லியிருப்பல அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்படுறாளா. அது இல்லம்மா ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனா இவ எதையும் கேக்குற மாதிரி இல்ல, இவ ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுறா. தனியா உட்காந்து எழுதுகிட்டு இருக்கா, உடனே காங்குக்கு கால் பண்றா அவன் கிட்ட பேசலான்னு. ஆனா அவன் வந்துட்டு ஏதோ ஒரு மிஷன்ல இருக்கான் போல அண்டர் கவரா, அதனால அவனாலயும் சரியா பேச முடியல. நான் வந்துட்டு கொஞ்சம் வேலையா இருக்கம்மா, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு போனு வச்சிடறான். இவன் எங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அந்த நர்ஸ் வந்து தப்பிச்சு போயிட்டா இல்லையா, அதனால அவளை பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவ போற வர இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் இவங்க வந்துட்டு மறைமுகமா போய் போய் பாக்குறாங்க. இருந்தாலுமே அவ இதுவரையில சிக்கல. மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக மின்சோவும் வந்திருக்கா, ஹீரோயினும் வந்திருக்கா. அப்ப மின்சோ என்ன பண்றானா, வேணும்னே அவ கண்ணில் பட்ட அடியை காமிச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. இது எப்படி ஆச்சு உங்களுக்கு, யாரு இந்த மாதிரி பண்ணா அப்படி இப்படின்னு ஹீரோயின் பாத்துற போது, அதுவா அது ஒண்ணும் இல்ல, குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ற. இப்பவே ஹீரோயினுக்கு புரியும் இல்லையா, டிவோர்ஸ் வேற கேக்குறான், ஹீரோ தான் அடிச்சு டார்ச்சர் பண்றான் போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. நேரா மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோ கிட்டயே போயிட்டு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உண்மையா உன் மனசாட்சி தொட்டு கேட்டுப்பாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, என்னடா பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த டைம்க்கு இவனோட மேனேஜர் வந்து, சார் உங்க ஒய்ஃப் கொடுத்த அசால்ட் கேஸ பத்தி என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அவ்வளவுதான் கேஸ் வேற கொடுத்துட்டாளா அவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஹீரோ அப்படியே தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்கான், ஹீரோயின் அங்க இருந்து கம்னு போயிடுறா. ஆபீஸ்லயே வந்துட்டு ஹீரோ என்ன பண்றானா, ரொம்ப நேரம் இருக்கான், அதாவது அவனோட ஒய்ஃப் வந்துட்டு சிசிடிவி கேமரால எங்கெங்கெல்லாம் போறா, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்றான். அப்ப இவன் கூட ஒருத்தவங்க எப்பயுமே உட்காந்து நாடகம் பாப்பாங்களே, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இது உங்க ஒய்ஃப் தானே, நான் கூட வந்துட்டு வாஷ்ரூம்ல பார்த்தேன், அவங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா ஏன் வித்தியாசமா மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நேர்லயே கூட்டிட்டு போயிட்டு கேட்டுறான், ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த அடிபட்ட மாதிரியான விஷயத்த இவ தான் வந்து மேக்கப் போட்டு போட்டு சரி பண்ணிட்டே இருந்திருக்கா, அதனாலதான் அத்தனை வாட்டி அவர் ரெஸ்ட் ரூம்க்கு போய் போய் ஒரு வாட்டி அந்த மேக்கப்ப அட்ஜஸ்ட் பண்ணிருக்கா. அது எல்லாமே தெரிஞ்ச உடனே இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது, ஐயோ இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமா, என்னடா பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நேரா இவன் என்ன பண்றான்னா, இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட காட்டுறான். அவ வந்துட்டு எல்லாமே பொய்யாதான் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்துட்டு நிறைய கள்ள தொடர்பு எல்லாம் இருந்தது, அதனாலதான் நானும் அப்ப கூட அவளை மன்னிச்சு இந்த குழந்தை வருது ஏத்துக்கிட்டு நல்லபடியா வாழலான்னு தான் நினைச்சேன் நீங்க சொன்னதுனால, ஆனா இதுக்கப்புறம் அது முடியாது அப்படின்னு சொல்றான். சாரி நான் தான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் மன்னிப்பு கேக்குறா. எனக்கு கேன்சர் ஒன்ஸ் வந்தது அப்படின்னு தெரிஞ்சப்பவே நான் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா நல்லபடியா இந்த மாதிரி உயிரோட நான் வருவேன் அப்படின்னு நான் நினைச்சு பாக்கல. சோ ரெண்டாவது வாழ்க்கை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு, அதே நேரத்துக்கு கிஃப்டா இந்த குழந்தையையும் கொடுத்திருக்காரு, சோ இந்த குழந்தைக்காக நான் வாழ்வேன், இனிமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வேன் அப்படின்னு சொல்றானா. அப்ப வந்து இவளுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களோட அப்பா சொன்னதுதான் ஞாபகம் வருது, நீ எனக்கு இருக்கம்மா இதுக்கப்புறம், இதுக்காக இன்னும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இவளுக்குமே அவங்க அப்பா ஞாபகம் வருது. அப்பதான் ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் போய் கலாட்டா பண்ணாரு இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு, ஐயோ போச்சு நம்ம நொந்தோம்,
இனிமே நம்ம இந்த ஆளை வச்சு எப்படிதான் நாடகத்தை ஓட்ட போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி பாஸ் தான் அனுப்பியிருக்காங்க. இது என்ன மாதிரி நெகட்டிவ் ஆயிடுச்சு அவரோட சைட்ல அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து அந்த டாக்டரை கொடுமைப்படுத்துற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் வந்து சூப்பர் ஸ்டாரை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல, உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், மொபைல் எடுத்து பாக்குறாரு, 9.5 லட்சம் இருந்தது 6 லட்சமா குறைஞ்சிடுச்சு. ஐயோயோ என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு இவரே. ஹீரோ போய் அந்த டாக்டரை நேர்ல பாக்குறான். ஏன் அப்படின்னு பார்த்தா, இவ தான் வந்துட்டு இவளை டார்ச்சர் பண்ண மாதிரி ஆளுங்களை எல்லாம் வச்சு பேச வச்சிருக்கா. நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நீ பெரிய தப்பு பண்ண, அதை கூட நான் மன்னிச்சிட்டேன். ஆனா இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா உன்னை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திறமையா திட்டுறான். ஹீரோயினை பாக்கிறதுக்காக மறுபடியும் அவங்க அப்பா வர்றாரு. ஐயோ நான் தெரியாம ஏதோ பண்ணிட்டோமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, எனக்கு உண்மையாவே அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுச்சு, அதனாலதான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு செம கோபம் வந்துடுது. நீங்க என்னோட லைஃப்ல வராமையே இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் கழிச்சு வந்து எதுக்காக நீங்க என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, இந்த மாதிரி நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரணுமா என்ன, அதுதான் உங்களோட ஆசையா? இவ்வளவு நாள் என்னோட அம்மாவும் என்னோட பாட்டியும் என்ன ரொம்ப நல்லாவே வளர்த்தாங்க, ஆனா நீங்க வந்த கொஞ்ச நாள்லயே என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க பாத்தீங்களா, தயவு செஞ்சு நீங்களும் நானும் யாரோ மாதிரியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறா. அந்த டைமுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கத போட்டோ எடுக்கிறானா, அவ்வளவுதான், இவர் காண்டாயி கேமராவை பிடிச்சி தூக்கி போட்டு ஓட உடனே ஓடிச்சிடுறாரு. நீ இதெல்லாம் பண்ணிட்டீன்னா நான் உன்ன சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ரிப்போர்ட்டர் கத்துறான். எங்களுக்குள்ள என்ன நடக்குது, நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றோம்னு உங்களுக்கு தெரியணும் அதுதானே, நானே எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா என்னோட பொண்ணோட போட்டோ மட்டும் வெளியில வரவே கூடாது அப்படின்னு சொல்றாரு இவரு. அதோட மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக அவங்க அம்மா ஆபீஸ்க்கே வராங்க. அவங்க வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பண்ணது தப்புதான், உன்னோட அப்பா உயிரோட இருக்காருன்னு சொல்லாத விட்டது தப்புதான், உன்னை அப்பா இல்லாம ஆக்குனதுமே தப்புதான், ஆனா அவர் இப்ப உனக்காக என்ன பண்ணிருக்காருன்னு நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா அவர் என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவளோட போட்டோவையும் இவளோட பேரையும் சொல்லாம எனக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான பொண்ணு இருக்கா, அவ வந்து அந்த ஹாஸ்பிட்டலால இந்த மாதிரி தப்பான முறையில பிரெக்னென்ட் ஆயிட்டா, அந்த ஒரு கோவத்துலதான் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட பேரை சொல்லி அவரோட போட்டோவை போட்டு எல்லாமே வந்து அவரோட உண்மை கதையை தான் சொல்லியிருக்காரு. ஆனா ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த பொண்ணுன்னு மட்டும் அவர் சொல்லல. அப்பதான் அவங்க அம்மா வந்து உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும் உன்கிட்டயும் அவன் கிட்டயும், ஏன் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து நான் பிரெக்னென்டா இருக்கேன்னு தெரிஞ்சு ஒரு நாளும் உன்னை கலைக்க சொல்லல, அவன் என்ன ரொம்ப நல்லா தான் பாத்துக்க ஆரம்பிச்சான். அந்த டைமுக்கு அவனோட அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வந்து புடிச்சு தரு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கம்பல் பண்ணி அபார்ஷன் பண்ண வச்சாங்க. ஆனா அங்க இருந்து யாருக்குமே தெரியாம நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு வந்துட்டு நான் உன்னை பெத்த எடுத்ததே தெரியாது, அவனுக்கு மறுபடியும் ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னோட அப்பா இறந்துட்டாருன்னு நான் உன்கிட்ட சொல்லி வளர்த்தேன், கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது, பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. மொபைல் எடுத்து பாக்குறாரு சூப்பர் ஸ்டாரு, ஃபாலோவர்ஸ் 1 லட்சம் ஆயிடுச்சு, இந்த அக்கௌண்ட்டே இனிமே வச்சுக்க வேண்டாம் டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு போறாரு. கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வருது. நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேக்குறா. எனக்கு என்னமா பிரச்சனை, நான் சூப்பரா இருக்கேன், செம ஜாலியா இருக்கேன், எனக்கு அதெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது, நான் உண்மையை தானே பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷமா பேசுற மாதிரி நடிக்கிறாரு. அவளுக்கே அது புரியுது நல்லாவே இவர் வந்து நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமா வந்துட்டு நம்ம பாஸ் வரா, ஏய் நீ தானே சூப்பர் ஸ்டாரோட சீக்ரெட் பொண்ணு, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின்ஸ் கொடுத்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறா. உடனே அப்பா நான் சந்தேகப்பட்டேன், அது ஓரளவு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதுல என்ன சந்தோஷம், இவ்வளோ வயசுல இப்பதான் எனக்கு புதுசா ஒரு அப்பா வந்திருக்காருன்றப்ப எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இதுல என்ன இருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான், நீ ஜாலியாரு அப்படின்னு சொல்றா அவ. மறுபடியும் சூப்பர் ஸ்டாரை காட்டுறாங்க. மேனேஜர் வந்துட்டு சார் இந்த வீடியோ பாத்தீங்களா அப்படின்னு காட்டும் போது அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவளோட ஃபேஸை மட்டும் மறைச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கா, எல்லாமே என்னோட தப்பு தான்,
அவர் எந்த தப்புமே பண்ணல. ஆக்சுவலா வந்துட்டு நான் தான் இந்த விஷயம் எல்லாமே தப்பா பண்ணிட்டேன். அவர் அவரோட ஆதங்கத்தை தான் காட்டினாரு. அவர் என்ன எந்த விதத்திலயும் டார்ச்சர் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி உண்மை எல்லாத்தையும் சொல்லி ஒரு வீடியோவே போட்டுட்டா. அதுல வந்து பார்த்தா எல்லாமே இவன் சூப்பர் ஸ்டாருக்கு சப்போர்ட்டாவே வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இவன் வந்து ஓபன் பண்ணி பாக்குறான் அவனோட மொபைல, மறுபடியும் வந்து 1 மில்லியன் ஆக போகுது. இங்க ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க, இங்க மின்சா என்ன பண்றானா அப்படியே அழுது அழுது செம்மையா நான் வந்து இங்க டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ஆள் எதுவுமே சொல்லாம சைலண்டாவே இருக்காரு. வெளியில வந்து அவங்க அம்மா கிட்ட கன்ஃபார்மா வந்து அந்த ஆள் வந்து இறங்கி வந்துருவான். ஏன் அப்படின்னு பார்த்தா, நான் அவ்வளவு அளவு அழுது சீன் போட்டிருக்கேம்மா, கண்டிப்பா இது சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவளை பாக்கிறதுக்கு யாரோ ஒருத்த வந்திருக்கான். அவன் என்னன்னா, என்னடி பொண்டாட்டி எப்படி இருக்க, இவ்வளவு நாள் கழிச்சு பொரிச்சுன பாக்குற, இப்படி ஒரு ஷாக்கிங்கான எஃபெக்ட கொடுக்குற, ஓடி வந்து கட்டி புடிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்றான். இவ என்னன்னா அப்படியே பேரஞ்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, எப்படா நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அப்படின்னு கேக்குறா. ஓ, நான் ரிலீஸ் எல்லாம் ஆகல, பரோல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் இந்த விஷயத்த நமக்கு முழுசா எதுவும் சொல்லுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இவ ஹீரோவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களா இல்லனா வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இவங்க அம்மா காரி இருக்கா இல்லையா, அவதான் ஆளுங்களை வச்சு இவனை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கா. இதுக்கப்புறம் என் பொண்ணு பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடி வாங்கின கான்ல இவன் என்ன பண்றானா, காரை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வர கார்ல இடிச்சிடறான். அதனாலதான் அவங்க அம்மாக்கு வந்து கால் முடியாம போயிடுது. இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும், எனக்கு ஜஸ்ட் ஒரு 1 மில்லியன் பணம் மட்டும் கொடுத்துரு, நான் போய் என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் எப்படி வாழ்வேன் சொல்லு. நீ தான் பெரிய வீட்டு மருமகள் ஆயிட்ட, உன்னாலதான் உடனே முடியும், எனக்கு நல்லாவே தெரியும். சோ நீ அதை பண்ணிடு, இல்ல அப்படின்னா உனக்கு தெரியும் நான் என்ன சொல்லுவேன், நான் எப்படி உன்னை மிரட்டுவேன்னு, அந்த அளவுக்கு என்ன பண்ண வைக்காது என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஹீரோ வந்து காங்க பாக்கிறதுக்கு வரான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, காங் தான் வந்து அந்த நர்ஸோட சம்பந்தப்பட்ட ஏதாவது பொருளுங்க இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு கேட்டிருப்பான். அதனால இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன கேக்குறானா, உண்மைய சொல்லு, என் மேல இருக்க கோபத்தில் தான் என்னோட ஹாஸ்பிட்டல விடாம நீ இவ்வளவு நாளா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கியா, எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு, எப்பதான்யா நீ முடிப்ப அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு விளக்கம்லாம் என்னால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, என்னோட இன்வெஸ்டிகேஷன் பத்தி எல்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நீ எடுத்துட்டு வந்த 4 பாட்டில் ஷாம்புக்கும் கிரீமுக்கும் இவ்வளவு அளவு நீ கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது, மரியாதை இங்க இருந்து கிளம்பு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். அந்த டைமுக்கு அவன் எடுத்துட்டு வந்ததுல ஒரு டவல் இருந்திருக்கும், அந்த டவல்ல வேற ஒரு நர்சிங் ஹோமோட பேர் இருந்திருக்கும். அந்த பேரை வச்சு அந்த இடத்துக்கு அவன் போய் பாக்குறான். ஆக்சுவலா அந்த நர்ஸ் இருக்கா இல்லையா, அவளோட அம்மா தான் இங்க பேஷண்டா இருக்கிறாங்க. இவன் போய் இவங்க பொண்ணு எங்க மேடம், நான் வந்து அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, கரெக்டா அப்பதான் அவ உள்ள வரா. இவனை பார்த்த உடனே அவ என்ன பண்றான்னா, அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறா. இவங்க அம்மா கேடியா என்ன பண்றாங்கன்னா, அப்படியே கீழே விழுந்து அவனோட காலை புடிச்சுக்கிறாங்க, என் பொண்ணு விட்டுரு என் பொண்ணு விட்டுருன்னு. சோ போலீஸ் டீமே மொத்தமா இங்க வந்துடுறாங்க. அவளோட காரை மட்டும் இங்கேயே விட்டுட்டு அவ எஸ்கேப் ஆயிருக்கா. இப்ப இவளை எப்படிதான் பிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. பேக் சைட்ல ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அதை போய் இவன் செக் பண்ணிட்டு இருக்கான். காங்க அங்க போய் பார்த்தா அவ ஆல்ரெடி சேர்த்து கிடக்குறா. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட ஃபேமிலிய காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் பாட்டியும் இவங்க அப்பாவையும் பொண்ணையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சது ஏதாவது ட்ரை பண்றாங்க. இவளோட ஸ்கூலுக்கே கூட்டிட்டு வந்து இவளோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் அவங்க அப்பா கூட சேர்ந்து இவளை பார்க்க வைக்கிறாங்க. காங்க அவசர அவசரமா வரான், இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்கு இவங்க எல்லாருமே பார்த்தா ரொம்ப சந்தோஷமா அப்படியே சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பார்க்கும் போது இவனுக்கே சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே ஒரு நல்ல ஃபேமிலி ஆயிட்டாங்க எல்லாரும்னு. அப்பதான் வந்துட்டு ஒருத்தர் ஜாயிண்ட் அடிக்கிறாரு, யாரா அது அப்படின்னு பார்த்தா விநாயக் மகாதேவ் மாதிரி நம்ம ஹீரோ அங்க வந்து அந்த ஃபேமிலி கூட நிக்கிறான். அதை பார்த்த உடனே வந்துட்டு இவனுக்கு செம்மையா அப்செட் ஆயிடுது. இதை பார்த்து அவன் தான் மனசு உடைஞ்சிடறான் இல்லையா. சோ நடுவுல நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டான். இதோடயே வந்து இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.